எடுத்துக்கொள்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் 3:24. உபாகமம் 3:24. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? நீர் உமது அடியனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க நீர் தொடங்கினீர். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரத்தை நம்ம பார்க்க வேண்டும் என்றால், இல்லை அந்த கரத்தினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த கரத்திற்குள்ளாக நம்ம போகணும். அந்த கரத்திற்குள்ளாக இருக்கும்போது அந்த கரத்திற்குரிய ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமீன். அந்த கரத்திற்குள்ளாக போகணும் அப்படின்னா நம்முடைய முதலாவது நம்முடைய எண்ணத்திற்குள்ளாக ஆண்டவர் உள்ளே வரணும். ஆனால் நம்ம எண்ணத்திற்குள்ளாக என்ன இருக்குது? அல்லேலூயா. நம்ம எண்ணத்திற்குள்ளாக என்ன இருக்குது? மேலானவைகளை நம்ம தேடுகிற எண்ணமாக இருக்கிறதா, இல்லை உலகத்திற்குரிய காரியங்களை தேடுகிற எண்ணமாக இருக்கிறதா? அதெல்லாம் நம்ம பார்த்தோம் கொலோசியர் புஸ்தகத்தில் 3:2 வாசிக்கலாம். கொலோசியர் 3:2-3. பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். இதுதான் நம்மளுடைய எண்ணத்திற்குள்ளாக இருக்க வேண்டிய காரியம். ஐ மீன், மேலான காரியங்களை தேடுகிற எண்ணமாக இருக்கிறதா, இல்லை பூமிக்குரிய உலகத்திற்குரிய காரியத்தை தேடுகிற எண்ணமாக இருக்கிறதா? அல்லேலூயா. மேலானவைகளை எப்போ தேட முடியும் தெரியுமா? நல்லா கவனமாக கேளுங்க. மேலானவைகளை எப்போ தேட முடியும்? மேலானவர்களை தேடும்போது அப்போது வந்து நம்ம கர்த்தருடைய கரத்திற்குள்ளாக இருக்க முடியும் என்று நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய கரத்திற்குள்ளாக இருந்தால் அந்த கரம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் என்பதையும் நம்ம பார்த்தோம். இப்போது அந்த மேலானவைகளை எப்படிங்க தேடுறது? எனக்கு தெரியலையே, நானும் முயற்சி செய்கிறேன், இதுதான் சரி என்று நான் முயற்சி செய்கிறேன், ஒழுங்காக வேதம் வாசிக்கிறேன், ஒழுங்காக வந்து நான் வந்து சபைக்கு வருகிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், நான் பெருசாக அடுத்தவர்களுக்கெல்லாம் கெடுதலெல்லாம் நான் செய்யலை, நான் உண்டு, என் வேலை உண்டு அப்படின்னு நான் இருக்கிறேன். எப்படிங்க மேலானவைகளை தேடுவது? எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒருவேளை எங்களுடைய கேள்வி அப்படிப்பட்ட கேள்வியாக இருக்கும் பட்சத்தில் பரிசுத்த வேதத்தில் நம்ம கடந்து பார்க்கலாம். பரிசுத்த வேதத்தில் ஒரு காரியத்தை பார்க்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் கலாத்தியர் புஸ்தகம் 2:20. கலாத்தியர் 2, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். போதும் போதும். கிறிஸ்துவுடன் கூட என்ன செஞ்சேன்? சிலுவையிலே அறையப்பட்டேன். ஐ மீன், ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. உங்களுடைய இந்த 1/2 மணி நேரம் இல்லை 40 நிமிஷம் உங்களுடைய சிந்தனைகள் இந்த செய்திக்குள்ளாக வந்ததுன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஐ மீன், நம்ம பார்க்குறோம் கிறிஸ்துவுடன் கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். ஐ மீன், பொதுவாகவே சிலுவையில் யார் அறையப்படுவார்? பொதுவாக சிலுவையில் அந்நாட்களில், இப்போ இருக்கிற காலங்களில் இல்லை. ஆனால் இந்த ஐக்கிய அரபு நாடு, இந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா, யாராவது குற்றம் செய்தால் மரண தண்டனை கொடுப்பாங்க. நேற்று முந்தான எத்தோ நான் நினைக்கிறேன் நியூஸ்லேயோ நான் பேப்பர்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஏதோ ஒரு இடத்துல நான் பார்த்தேன், 60 பேரோ 70 பேரோ இல்லை 90 பேரோ, எவ்வளோ 81 பேரை வந்து அவருக்கு தண்டனை அப்படியே ரோட்டில் வச்சு அவர்கள் தண்டனை கொடுக்குறாங்க. கொடூரமான காரியங்களை செய்தவர்களுக்கு, பெரிய குற்றம் செய்தவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை இன்னமும் சில ஐக்கிய அரபு நாடுகளிலே, சில ஐக்கிய அரபு நாடுகளிலே தேசத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். எல்லாரும் பார்க்கவே தூக்கு, அவர்கள் பெரிய ஒரு கிரேன் வந்து அந்த கிரேனில் வந்து தூக்கு போடுவாங்க, இல்லை எல்லாரும் பார்க்க கத்தியால் தலையை வெட்டுவாங்க, எல்லாம் பார்க்க சுடுவார்கள். இப்படி அந்த அவர்கள் செய்த குற்றத்திற்கு தகுந்ததை போல அவர்களுக்கு தண்டனை இப்போவும் வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். சரி, நம்ம பார்த்தோம் இங்கே வேதத்தில் நம்ம பார்க்குறோம், பவுல் சொல்கிறாரு கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையிலே நான் அறையப்பட்டேன். பொதுவாக சிலுவையில் யார் அறையப்படுவா அப்படின்னா, மிகவும் மோசமான கொடூரமான பாவங்கள், இன்னும் சொல்ல போனால் எல்லா பாவத்தையும் சேர்த்து எவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவனை சிலுவையில் போடுவாங்க. அல்லேலூயா. ஐ மீன், இது அந்நாட்களிலே செய்த ஒரு முறை, அந்நாட்களிலே செய்த ஒரு பழக்க வழக்கம். இப்போது ஒரு கேள்வி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையிலே அவர்கள் ஒப்பு கொடுத்தாங்க. ஏன் சிலுவையில் ஒப்பு கொடுத்தாங்க? மொத்த பாவத்தையும் அவர் சுமந்தார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய பாவமே கொடூரமாக இருக்கும், ஒரு மனுஷனுடைய பாவமே கொடூரமாக இருக்கும், மொத்த பாவத்தையுமே
அவர் சுமந்தார். சுமந்து அதுக்குரிய தண்டனையை அவரே ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அவர் எந்த பாவமுமே பண்ணலை. அவர் எந்த பாவமே பண்ணல. ஒன்று பேதுரு நீங்கள் பார்க்கும்போது ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். 24வது வசனத்தில் ஒன்று பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். போதும் போதும் போதும். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்க அவர் தாமே அவருடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, எந்த ஒரு மனிதன் சிலுவையிலே, அதுதான் வந்து லாஸ்ட் பனிஷ்மெண்ட் என்று சொல்லலாம். அதற்குரிய தண்டனை, அந்த பாவத்திற்குரிய கடைசி தண்டனை சிலுவை என்று அந்நாட்களில் வைத்தார்கள். இங்கே வேதத்தில் நம்ம பார்க்குறோம். பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையிலே நான் அறையப்பட்டேன். ஆமீன். என்ன நான் சிலுவையில் அறையப்படணும், என்ன காரியங்கள் சிலுவையில் நான் அறையப்பட்டேன் என்று சொல்கிறார் தெரியுமா? நம்முடைய சுவாபம், நம்முடைய பாவங்கள், நம்முடைய பழைய வாழ்க்கை, நம்முடைய எண்ணங்கள், கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியங்கள், இது எல்லாத்தையும் சிலுவையில் நான் அறையப்பட்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே நான் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். பாருங்கள், நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் நான் உயிரோடு இருக்கிறேன். எப்படி, எப்படிங்க? சிலுவையில் நான் அறையப்பட்டேன், ஆயினும் எப்படி இருக்கிறேன்? நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக அவர் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, அநேகர் சொல்லுவாங்க, என்னால் இந்த குடியை விட்டுட்டு இருக்கவே முடியாதுங்க, இந்த குடி இல்லை அப்படின்னா நான் செத்து போயிடுவேன். எப்படி, இந்த குடி இல்லைன்னா நான் செத்துருவேன். இந்த காரியம் கண்டிப்பாக செய்யும், யாராலையுமே வந்து பொய் சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஏதாவது கண்டிப்பாக பொய் சொல்லி தாங்க ஆகணும், உயிர் வாழவே முடியாது. கண்டிப்பாக இந்த காரியத்தை செய்யாமல் இந்த உலகத்தில் உயிர் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. வசனம் சொல்லுவது, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் நான் என்ன செஞ்சுருக்கேன், நான் பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, நம்முடைய பழைய பாவம், சுவாபங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வாழ்க்கை, பழைய முறைகள், இவைகள் சிலுவையிலே அறையப்பட்டால் அந்த வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கையாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்றாரு, ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார். பழைய வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்றைக்கு சாகிறதோ, என்றைக்கு அந்த வாழ்க்கை மறிக்கிறதோ, பழைய குணங்கள், பழைய சுவாபங்கள், பழைய பேச்சு, பழைய பார்வை, பழைய எண்ணங்கள், பழைய யோசனைகள், பழைய வாழ்க்கை முறை என்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அழிந்து சிலுவையிலே அவன் அதை ஒப்பு கொடுக்குறானோ, சிலுவையிலே அந்த காரியங்களை அவன் பலியிடுகிறானோ, அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கைக்குள்ளாக, அவனுடைய சரீரத்திற்குள்ளாக, அவனுடைய இல்லத்திற்குள்ளாக, அவனுடைய உள்ளத்திற்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கடந்து வருவார். அல்லேலூயா, ஆமென். இதுதான் பெரிய விஷயம், இதுதான் பெரிய விஷயம். என்ன, ஆண்டவர் வந்து என் வாழ்க்கையில் எதுவுமே செய்ய மாட்டேன்றாருங்க, கர்த்தருடைய சத்தம் எனக்கு கேட்க மாட்டேன். போன ஒரு 2-3 வாரத்துக்கு முன்பதாக ஒரு பெரிய ஊழியக்காரன் கூட நான் சொல்லலாம், ஆமாம், ஒரு சுவிசேஷகர், கரெக்ட், ஒரு சுவிசேஷகர், இவாஞ்சலிஸ்ட், அவர் கூட ரொம்ப நேரம் நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். அப்போ அவர் சொல்கிறார், சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அவர் வேடிக்கையாக சொன்னார். என்ன சொன்னார்னா, ஐயா, இது மாதிரி இது வரைக்கும் நான் ரொம்ப வருஷமாக ஊழியம் செய்கிறேன், ஆனால் ஆண்டவர் வந்து என் கூட நான் பேசுனதே கிடையாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். நான் வந்து சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் சரியாக நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க, அவர் கேட்பதை போல் நீங்கள் அவர்கிட்டத்தில் நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க, அதனால தான் திருப்பி பதில் வரலை அப்படின்னு நான் சொன்னேன். இந்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது, கிறிஸ்து உடனே கூட சிலுவையிலே நான் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அறையப்பட வேண்டிய விஷயங்கள் சிலுவையிலே சரியாக அறையப்பட்டு இருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக அவர் வாழ முடியும்.
அலேலூயா அலேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வாழும்போது நம்முடைய எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக அவர் வாழும்போது நம்முடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வாழும்போது நம்முடைய வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருக்கும். அமீன். எத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டாலும், பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டாலும், பல விதமான பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய பார்க்கிற விதம் வித்தியாசமாக இருக்கும். யோசிக்கிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். நம்ம நடந்துக்கிற விதம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்? நம்ம இல்லை, நம்முடைய பழைய வாழ்க்கை இல்லை. பழைய வாழ்க்கை மாதிரி இருந்திருந்தா பெரிய பிரச்சனை நடந்திருக்கும், பெரிய சண்டை போட்டிருப்போம், பெரிய அந்த இடத்துல ஒரு பெரிய கலபுரமே நடந்திருக்கும். தேவையில்லாத வார்த்தைகள் வந்திருக்கும், தேவையில்லாத செயல்கள் நடந்திருக்கும், தேவையில்லாத காரியங்கள் நடந்திருக்கும். ஆனால் இப்போ எதுவுமே நடக்கலை. ஹல்லேலூயா. ஏன் நடக்கலை? பழைய சுவாபம் இல்லை. பழைய சுவாபம் என்ன இருக்கு? சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதான் நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து அவர் ஏன் சிலுவையில் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். எல்லா நம்முடைய எல்லா சுவாபங்கள் அழிந்து போனோம், எல்லா பாவங்கள் அழிந்து. பிசாசு எந்த பாவத்தை உள்ளே கொண்டு வந்தானோ அந்த பாவத்தை சிலுவையில் முற்றிலும் அழிக்கணும் என்று அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அமேன். என் சகோதரா சகோதரி, நமக்குள்ளாக இயேசு பிழைத்திருக்கிறாரா, இல்லை நமக்குள்ளாக இயேசு மரித்த நிலையிலே காணப்படுகிறாரா? அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில், அநேக கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில் இயேசு மரித்து தான் இருக்கிறார், இயேசு உயிரோடு இல்லை. அல்லேலூயா. அமேன். ஒரு கேள்வி உங்களிடத்துல நான் கேட்கிறேன். நீங்கள் ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியவோ உள்ளேயோ சிலுவை இருக்கும். அந்த சிலுவையில் என்ன இருக்கும்? இயேசுவை சிலுவையில் அரைஞ்சதை போல இருக்கும். ஆனால் அதே இது ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சிலையோ இல்லை பெண்டிகாஸ்ட் சர்ச்சிலையோ மற்ற சபைகள்லையோ சிலுவை இருக்கும். ஆனால் அந்த சிலுவையில் என்ன இருக்கும்? வெறும் சிலுவை மாத்திரம்தான் இருக்கும். ஆமீன். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? என்னங்க வித்தியாசம்? அவர்களுடைய சிலுவையில் இயேசு கிறிஸ்து அவர் இன்னும் வந்து அந்த சிலுவையில் இருக்கிறாரு. மற்ற பெந்தைகோஸ்தையோ இல்லை சிஎஸ்ஐயோ மற்ற சபையில் இருக்கிற சிலுவை வந்து வெறும் சிலுவையாக தானே இருக்கிறது. அதில் இயேசு இல்லை. ஏன்? ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? என்ன தெரியுமா அது சொல்லுது? இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனால் இன்னும் அங்கே மரித்த நிலையிலே தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நம்மளுடைய சபைகளிலே அவர் இன்றைக்கோ உயிர் தெழுந்து நம்முடைய இருதயத்திற்குள்ளாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அதுதான் அந்த சிலுவை வந்து நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்கிறது. என் சகோதரா சகோதரி, ஆனால் இன்று அநேகருடைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இன்னும் அதே போல் மரித்த நிலையிலே அந்த இயேசு அப்படியே இருக்கிறார். அதுக்கு காரணம் என்ன? இன்னும் அந்த சுவாபங்கள் போகலை. ஆண்டவர் ஏற்கனவே அந்த சுவாபத்தை சிலுவையில் அவர் முடிச்சிட்டார். அந்த குணங்கள் முடிஞ்சிருச்சு, அந்த பாவங்கள் முடிஞ்சு போச்சு, அப்படிப்பட்ட எண்ணங்கள் முடிஞ்சிருச்சு, அப்படிப்பட்ட சிந்தனைகள் முடிஞ்சு போச்சு, அப்படிப்பட்ட பேச்சுக்கள் முடிஞ்சிருச்சு. அதாவது கிறிஸ்துவனாக மாறுவதற்கு முன்பதாக என்ன வாழ்க்கை வாழ்ந்தோமோ அதே வாழ்க்கையை தான் இன்றும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சபையில் இருக்கும் போது மாத்திரம் அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் மாத்திரமே நம்ம வந்து நம்மளுடைய சிலுவை வெறுமையாக இருக்கிறது. அமீன். ஆண்டவர் அதில் இல்லை. ஆனால் அந்த சபையை விட்டு நம்ம கடந்து வெளியே போன உடனே திரும்ப இயேசுவை வந்து அந்த சிலுவையில் அரைந்து தொங்கி கொண்டு இருக்கிறார் சிலுவையில். என் சகோதரா சகோதரி, இயேசு உங்களுக்குள்ளாக, உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக, உங்களுடைய இல்லத்திற்குள்ளாக, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக மரித்த நிலையில் இருக்கிறாரா, இல்லை உயிர் தெழுந்த நிலையில் இருக்கிறாரா? அல்லேலூயா. அமீன். நம்ம போட்டிருக்கோம், நிறைய பெண்கள் போட்டிருப்பீங்க, நிறைய ஆண்கள் கூட நீங்கள் போட்டிருப்பீங்க, உங்கள் தாலி செயின்லேயோ இல்லை மற்ற செயின்லேயோ ஆண்கள் பெண்கள் நீங்கள் சிலுவையை தொங்க விட்டுருப்பீங்க. அது என்ன? அது அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றது யாருக்காவது தெரியுமா? அது ஒரு அடையாளம். அமீன். அது ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில் அவர் எனக்காக என்னுடைய பாவத்தை இந்த சிலுவையில் அவர் சுமந்து அவர் மரித்து இப்போ இந்த சிலுவை எம்டியாக இருக்குது, காலியாக இருக்குது. அவர் உயிர் தெழுந்துட்டார். இப்போ இந்த சிலுவையில் அவர் இல்லை, என் உள்ளத்தில் இருக்கிறாரு. ஆனால் இந்த சிலுவை என்னுடைய அடையாளம், என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்த அடையாளம் என்று காண்பிப்பதற்காக தான் கிறிஸ்தவர்கள் போட்டிருக்கிறார். ஆனால் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஏன் போடுறோன்னே தெரியாது. அல்லேலூயா. ஒரு ஸ்டைல் ஐகான் மாதிரி ஆயிடுச்சு, ஸ்டைல் ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த சிலுவைக்கு தொங்க விடுறதுக்கு அதுதாங்க காரணம். என் சகோதரா சகோதரி, சிலுவையை காலியாக இருக்குது, ஆனால் இருதயத்திற்குள்ளதாக மரித்த நிலையில் இயேசு இருக்கிறாரா? ஐ மீன், இங்கே பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே நான் அறையப்பட்டேன். நான் சொல்கிறேன், நான் சிலுவையில் அறையப்பட்டேன்.
எல்லாம் என்னுடைய பாவம் அறையப்பட்டது, என் சாபங்கள், என்னுடைய பொல்லாத எண்ணம், பொல்லாத சிந்தனைகள், பழைய வாழ்க்கை எல்லாமே சிலுவையில் அறையப்பட்டது. அப்படி அறையப்பட்டாதான் இயேசு உள்ளே வந்து உயிரோடு இருக்க முடியும். அல்லேலூயா. ஐ மீன் ரொம்ப சிம்பிள். இப்போ நம்மளுக்கு இந்த லைட்டு வேணும் அப்படின்னா நம்ம சுவிட்சை போட்டால் தான் லைட்டு வரும். சுவிட்சு போடலாம் லைட்டு வராது. அல்லேலூயா. அதுபோல் தான் ரொம்ப சிம்பிள். நம்முடைய சுவாபங்கள் சிலுவையில் அறையப்படலைனா ஆண்டவர் உள்ளே வந்து வாசம் செய்ய மாட்டார். ஆண்டவர் உள்ளே வந்து வாசம் செய்யலைனா நம்முடைய சூழ்நிலை மாறாது. எத்தனை முறை நம்ம உபவாசம் இருந்தாலும், எத்தனை வருஷம் நம்ம உபவாசம் இருந்தாலும், எத்தனை வேதம் நம்ம வாசித்தாலும், எத்தனை முறை சபைக்கு வந்து தசமபாகம் காணிக்க கொடுத்தாலும், எத்தனை ஜபங்கள் நம்ம பண்ணாலும், இயேசு உள்ளே வந்து உயிரோடு இல்லை அப்படின்னா ஒரு சின்ன மாற்றங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. அல்லேலூயா. ஐ மீன் இதுதான் விஷயமே. நம்ம இதை சுவிட்சை போடாதபடி, நம்ம சுவிட்சை போட்டு லைட் வராதபடி நம்ம மற்ற காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். எல்லாமே செய்யறோம். லைட் எரியல, லைட் எரியல, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல, ஆண்டவர் என் நிலையை மாற்றலை, என் வியாதி போகலை, என்னுடைய சூழ்நிலையை மாறலை, என் குடும்பத்தில் சமாதானம் வரலை, என் குடும்பத்தில் சந்தோஷம் வரலை, எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருக்குது. அன்றைக்கு ஒரு சகோதரன் சொல்லி ரொம்ப வேதனையோடு சொன்னார். நம்முடைய சபை விசுவாசி ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். என்ன கஷ்டப்பட்டேன்னா, அவர் அப்படி ஒரு நல்ல வயசு இருக்குது, அவர் அப்படிப்பட்ட ஒரு அழுகை அழுது கொண்டார். என் பிள்ளை மாறவே இல்லை, இன்னும் எவ்வளோ கஷ்டம், காசை கொடு, காசை கொடு, காசை கொடு, இவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருக்கிறியே, எதுக்கு, உனக்கு வயசாக சகோதரி, ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் நம்மளுடைய நிலை மாறவே மாட்டேந்து? ஐ மீன் நம்ம எங்கே எந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சால் மாற்றம் வருமோ அதை செய்யாதபடி, எது செஞ்சால் மாற்றமே வராதோ அதை செய்து கொண்டு இருக்கிறோம். எங்கெங்கேயோ சுற்றி தேடி கொண்டு இருக்கிறோம். கண்ணுக்கு முன்னாடியே இருக்குது. நம்ம பார்த்தோம், போன வெள்ளிக்கிழமையில் பார்த்தோம், மகதலேனா மரியா இயேசுவை காணோன்னு சொல்லி இயேசுவின் இடத்துல கேட்கிறா. ஹல்லேலூயா. இயேசுவை காணோன்னு சொல்லி தோட்டக்காரன் என்று எண்ணி இயேசுனுடைய இடத்துல கேட்குறா, ஐயோ நீங்கள் இயேசுனுடைய சரீரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு போனால் என் இடத்துல சொல்லுங்க. அல்லேலூயா. ஐ மீன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஆசீர்வாதம் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேந்து. ஏன் தெரிய மாட்டேந்து? இன்னும் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் மரித்த நிலையிலே காணப்படுகிறார். நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப மோசமான எண்ணங்களாக இருக்கிறது. நம்முடைய சிந்தனைகள் மோசமான சிந்தனைகளாக இருக்கிறது. யாராவது ஏதாச்சும் ஒன்று நம்மளை பற்றி ஏதாவது தவறாக சொல்லிட்டா படாருன்னு நமக்குள்ளே கோபம் வருது. எப்படி கோபம் வரும்? நம்மளுக்கு சுவாபம், அந்த சுவாபம் இல்லையே. அந்த சுவாபம் வந்து ஏற்கனவே சிறுவையில் அறையப்பட்ட சுவாபம் ஆச்சே. அல்லேலூயா. ரேஷன் கடையில் அன்றைக்கு நான் பார்க்கிறேன், ஒரே சண்டை. ரொம்ப வேதனையாக இருந்தது. எல்லா அங்கே எல்லாமே வந்து புறஜாதி ஜனங்கள், எல்லா கிறிஸ்தவர்கள் அல்லாத ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. அல்லேலூயா. எப்படி உங்கள் வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் வரும்? எப்படி கர்த்தர் கிரியேட் செய்ய முடியும்? இங்கே வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்நிய பாஷைன்னு சொல்லி நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். அது அந்நிய பாஷையே அல்ல. அல்லேலூயா. எல்லாம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். நம்மளே நம்மளை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். என் சகோதரா சகோதரி, இங்கே பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நான் கிறிஸ்து உடனே கூட சிலுவையிலே நான் அறையப்பட்டேன். அல்லேலூயா. நம்ம சிலுவையில் அறையப்படுகிற ஒரு வாழ்க்கையாய் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதா? அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை ஒரு கன்னத்தில் அடித்தா நீ என்ன செய்ய, என்ன செய்ய, மறு கணத்தை காமி. அப்படின்னா உடனே ஒரு யாராச்சும் உங்களை அடிச்சிட்டா நீங்கள் போய் இங்கே அடி, இங்கே அடி, முதுகில் குத்து, இங்கே சைடில் குத்து, அப்படி இல்லை. அது சுவாபம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சாந்த குணத்தை காண்பிக்கணும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளாக வரணும். அதான் நம்ம ஆவியின் கனி நம்ம பார்க்குறோம். அந்த ஆவியின் கனியை நம்ம வெளிப்படுத்துகிறோம். அந்த ஆவியின் கனி நீங்கள் வாசிங்களா, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஆவியின் கனியை நம்ம வாசிக்கும் போது கலாத்தியரில் 5 நம்ம பார்க்கிறோம். ஆவியின் கனியோ, 22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். போதும் போதும் போதும். நீடிய பொறுமை. இந்த நீடிய பொறுமை இருக்கா? நீடிய பொறுமை விட்டுருங்க. நீடிய பொறுமையெல்லாம் வேண்டாம். சாதாரண பொறுமை இருக்கா? சாதாரண பொறுமையே இல்லையே. நம்ம ஒன்று வேணாம், நம்ம உட்காந்துட்டு இருக்கிற இந்த இடத்துல நம்ம எப்போவுமே உட்காந்து கொண்டு இருக்கிற அந்த சேரில் யாராவது உட்காந்துட்டா அவ்வளோதான், படப்படப்படப்படப்பட, ஏய் அங்கே ஒரு டான்ஸ் ஆடி ஒரு ஆட்டத்தனை ஒன்று போட்டு குதித்து அங்கே வந்து நீங்கள் குதிக்கிற குதிகளை, ஏற்கனவே பழைய கட்டடம் இது, நீங்கள் குதிக்கிற குதிகளை கீழெல்லாம் கிராக் வர வந்துடுது. நீங்கள் படப்படப்படப்படன்னு குதிக்கிறீங்க, நீங்கள் அசைவு ஏற்படுத்துகிறீங்க. ஏன் அதெல்லாம் செய்கிறீங்க? ஏன்னா உங்கள் இடமா.
எப்படி? அது உங்கள் இடம். ஹல்லேலூயா. உங்கள் இடம் அப்படின்னு சொல்கிறீங்கள, அது ஒன்றும் நான் தப்பு சொல்லலை. ஆனால் இந்த இருதயம் யார் என்னுடைய இருதயம்? அது யார் அங்கே இருந்து இருக்கக்கூடிய ஒரு இடம்? அது யார் இங்கே இருக்கணும்? இந்த இருதயத்தில் ஏசப்பா இருக்கணும். ஏசு இருக்கிற இடம், அவர் இடத்த நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க? இந்த ஒன்றுமில்லை, ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம், வாரத்தில் ஒரு நாள் உட்காரத இந்த இடத்தையே உங்கள் இடம்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களே. நீங்கள் உங்களுடைய தாயின் கருவில் நீங்கள் உருவாகிறதுக்கு முன்னமே அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்தார். ஹல்லேலூயா. அவருடைய இடத்துல என்னென்ன காரியங்கள் நம்ம வைத்து கொண்டிருக்கிறோம், அவர் வாசம் செய்கிற இந்த சரீரத்தில், அவர் வாசம் செய்யக்கூடிய இந்த இருதயத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்குது? கர்த்தர் மாத்திரம்தான் இல்லை, மற்ற எல்லாமே அந்த இருதயத்திற்குள்ளாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள் என் சகோதரா சகோதரி, இன்னும் எத்தனை வருஷங்கள், இன்னும் எத்தனை நாட்கள், எத்தனை காலங்கள், இன்னும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்போம். காலம் செல்லாது. ஹல்லேலூயா. நாளைக்கு திறந்துடலாம், நாளைக்கு சரி பண்ணிடலாம், அடுத்த மாசம் சரி பண்ணிரலாம், அடுத்த வருஷம் சரி பண்ணிரலாம். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பையன் இடத்துல கேட்டேன், தம்பி நீ ஏன்பா இப்படி பண்றா? நான் என்ன கேட்டேனோ அவனுக்கு புரிஞ்சது, நீ ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ செய்கிற அப்படின்னு கேட்டேன். உடனே அவனுக்கு ஆச்சரியமா இருந்துட்டு அவன் கேக்குறான், இல்லைண்ணே தெரியாதனமா பண்ணிட்டான். சொன்ன, வேணாம்ப்பா, திடீர்னு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, இந்த காரியங்கள் நான் வேண்டாம், நிறைய பண்ணிட்டேன், நீ போதும், இனிமேல் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கைக்கு உள்ளவா, இல்லைண்ணா அடுத்த வருஷம் நான் எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிருவேன். எப்போ? அடுத்த வருஷம். ஏன் இந்த வருஷம் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணா இந்த வருஷம் வேண்டாம், நான் அடுத்த வருஷம் நான் பண்ணிக்கிறேங்க, அடுத்த வருஷம் நான் ஒழுங்காக வந்து வரேன், ஞானஸ்தானம் எடுக்கிறேன், நான் ஆண்டவர் எதிர்பார்க்கறது அடுத்த வருஷம் பண்ணுறேன். பாருங்க எண்ணங்கள் அடுத்த வருஷம் வரவே வராது. அல்லேலூயா. அடுத்த வருஷம் வந்தால் என்ன ஒன்றா, அதுக்கு அடுத்த வருஷம் மாறிடும். இன்றே இன்றே ரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம், இப்போதான் இப்போதான், நவ் நவ் இட்ஸ் அ டைம். இன்று தான், நேரம் இல்லை, காலங்கள் இல்லை, அழிந்த நிமிஷம் வேணாலும் கடந்து வரலாம். நல்ல கவனமாக கேளுங்க, உக்ரைன் ரஷ்யாவில் சண்டை நடந்துகிட்ருக்கு. ஒரே ஒரு மிசைல் தவறுதலாக அதனுடைய அந்த ரேடியஸ்லேருந்து அது எங்கே போகணுமோ அந்த சுற்று அளவில் இருந்து மாறி வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள், இருக்கா இல்லையா? 100% இருக்குது, 100% இருக்கு. அப்படி ஏதோ ஒரு ஒரு தவறுதலான ஒரு குண்டோ ரெண்டு குண்டோ அது நம்ம சென்னையில் வந்து நம்ம இருக்கிற பகுதியில் வந்து உளுந்தா நம்மளுடைய நிலை என்னவா இருக்கும் சொல்லி யோசித்து பாருங்க. நாளைக்கு நான் அதை சரி பண்ணிடுறேன், அடுத்த 6 மாசத்துல சரி பண்றேன், அடுத்த வருஷம் நான் சரி பண்றேன் என்ற ஒரு காரியத்தை நம்ம சொல்லும் போது அடுத்த நொடி என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஒன்று வேண்டாம், ரிக்டர் ஸ்கேல்ல ஒரு 7.5, 6.5 எர்த்குவேக் நிலநடுக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு ஆச்சரியப்படுவீங்க. இப்படி குண்டு வீசுறாங்க பார்த்தீங்களா, இந்த குண்டு வீசும்போது நிலநடுக்கம் ஏற்படுக 99.9% சாத்தியக்கூறு உண்டு. ஆமென். 99.9% நிலநடுக்கம் உண்டாக வாய்ப்பு உண்டு. 6.5, 7.5 வந்தாலே முடிஞ்சு போச்சு கதை. எது வேணாலும் நடக்கும் என் சகோதரா சகோதரி, எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் காரியங்கள் நடக்கும். இன்றைக்கு நம்ம கண்ணை மூடினா, இந்த இடத்துல கண்ணை மூடினா பரலோகத்தில் கண் திறக்க முடியுமா? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, இந்த இடத்துல கண்ணை மூடினா அங்கே கண்ணை திறக்கிற ஒரு வாழ்க்கையுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? சிலுவையில் இங்கே பவுல் சொல்கிறாரு, நான் சிலுவையில் என்ன செஞ்சேன், கிறிஸ்துவுடனே கூட நான் அறையப்பட்டேன். நல்லா கவனமாக கேளுங்க, இந்த ஒரே ஒரு லைனில் 1000 விஷயங்கள் இருக்குது. ஐயோ நான் வியந்து போனேன், நிறைய முறை படித்திருக்கிறேன், ஆனால் செய்திக்குன்னு நான் எடுக்கும்போது அவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 செய்தியை இதிலிருந்து நம்ம எடுக்கலாம். ஒரே லைனில் கிறிஸ்து உடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். கிறிஸ்து எப்பயோ சிலுவையில் அவர் மரித்தார். பவுல் எத்தனையோ நாளைக்கு பிற்பாடு அவர் ரட்சிக்கப்பட்டார். இவர் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவுடன் சிலுவையிலே அறையப்பட்டேன் என்று சொல்கிறார். எப்படி இதை சொல்ல முடியும்? பவுலுக்குள்ளே ஏசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இயேசு இருந்தாலே, ஒரு மனுஷனுக்குள்ளே இயேசு இருந்தாலே அவன் மனுஷனுக்குள்ளாக
எல்லாமே எப்போ எல்லா நொடியும் எல்லா நிமிஷமும் அவன் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அவன் வாழ்ந்து கொண்டு வருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் சரி, இயேசு ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அவனுடைய சுவாபங்கள் சிலுவையில் அறையப்படுகிறது, ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கை சிலுவையில் அறையப்படுகிறது, ஒவ்வொரு நாளும் பாவங்கள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய யோசனைகள் எல்லாமே சிலுவையில் அறையப்பட்டு, ஒவ்வொரு செகண்டு அது சிலுவையில் அறையப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்படி ஒவ்வொரு செகண்டு சிலுவையில் அறையப்பட்டு கொண்டு இருக்கிறது? ஒவ்வொரு நொடியும் பிசாசு அவனுக்கு சோதனை கொண்டு வருகிறான். ஒவ்வொரு நொடியும் அவன் காரியங்களை செய்யும் போது சிலுவையில் அறையப்படுகிற காரியங்களை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். எப்போ? இயேசு அவனுக்குள்ளாக இருந்தா. அல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நொடியும் ஒரு கிறிஸ்தவன் சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களும் அவனுடைய வாழ்க்கையில் இயேசு இருந்தால் அவன் சிலுவையில் அறையப்படுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவன் கடந்து வருவான். ஆமென். திடீர்னு உங்களுக்கு கோபம் வருது, திடீர்னு ஒரு சோதனை வருது, திடீர்னு ஒரு பாவம் செய்ய வேண்டிய ஒரு நிலை வருது, அப்போது இயேசு உங்களுக்குள்ளாக இருந்தால் அந்த நொடி அந்த பாவத்திலிருந்து அவன் விலகி போனால் அந்த பாவத்தை அவன் சிலுவையில் அவன் ஒப்பு கொடுக்கிறான். ஒரு நொடி உங்களுடைய வாழ்க்கையில் திடீர்னு ஒரு கோபம் வருது, யாரை பார்த்தாலும் ஏதாவது பேசணும்னு வார்த்தைகள் வருது, அந்த நேரத்தில் அந்த பாவம் செய்யாதபடி நீங்கள் விலகி போகும்போது அந்த காரியம் நீங்கள் சிலுவையில் நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இப்படிப்பட்ட காரியம் வழியாக இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக நீங்கள் கடந்து போகும்போது அந்த காரியத்திலிருந்து நீங்கள் விலகி கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு பாதைக்குள்ளாக கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கும்போது அந்த நாளுக்குரிய காரியங்களை நீங்கள் சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறீங்க. எப்படி நடக்கும்? எப்போ நடக்கும்? இயேசு உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக அவர் உயிரோடு அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக அவர் உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக அவருடைய வாழ்க்கைக்குள்ளாக அவர் வாழும் போது ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையாய் மாறும். அலையலூயா, அலையலூயா. என்னுடைய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற ஒன்று இந்த பவுலினுடைய வாழ்க்கை. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்? எல்லா கிறிஸ்தவர்களையும் அழிக்கக்கூடிய ஒரு எண்ணம் அவருடைய எண்ணமாக இருந்தது. எல்லா கிறிஸ்தவர்களையும் ஒழிக்கக்கூடிய ஒரு எண்ணமாய் அவருடைய எண்ணமும் வாழ்க்கையும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தலைகீழாக மாறிட்டார். ஒரு தடவை மாறினவர் திரும்ப அதற்குள்ளாக போகலை. அலையலூயா. வேதம் சொல்லுகிறது, நாய் தன் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல. அல்லேலூயா. நாய் தன் கக்கினதை தின்னுவதை திரும்புவது போல. அந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம். 21 வாசிக்கலாம். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கலாம். போதும். ஐயோ பேதுரு பாருங்க எப்படி. அதான் பாருங்களேன், கிறிஸ்துவுடன் கூட யார் இருக்கிறார்களோ, இயேசு யார், யாருடைய வாழ்க்கையில் யாருடைய இருதயத்தில் இயேசு இருக்கிறாரோ, அவனுடைய எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்கிறது, அவன் பேச்சு வித்தியாசமாக இருக்கிறது, அவனுடைய அவன் பண்ணுற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கு, அவன் மற்றவங்களோட சேரவே மாட்டான், அவன் மற்றவங்களோட பழகவே மாட்டான், அவனுடைய வாழ்க்கை மற்றவங்களோட இசைந்து இருக்காது, அவன் வித்தியாசமாக இருக்கும், அவனுடைய பாதை வித்தியாசமாக இருக்கும், அவனுடைய எண்ணம் அவனுடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும், அவன் பேச்சு வித்தியாசமாக இருக்கும், அவனுடைய யோசனை வித்தியாசமாக இருக்கும். ஏன் எல்லாமே வித்தியாசமாக இருக்கு? ஏன் தெரியுமா? அவன் பேச்சு, அவனுடைய வாழ்க்கை முறை, அவன் அதிக நேரம் செலவழிக்கிறது ஆண்டவரோடு தான். அதனால தான் அவருடைய சுவாபத்தை அவன் வெளியே கொண்டு வருகிறான். ஆண்டவருடைய சுவாபத்தை ஒரு மனிதன் வெளியே கொண்டு வரும்போது அந்த சுவாபம் இல்லாத மற்றவர்களோடு அவனால் இசைந்திருக்க முடியல. அல்லேலூயா. இங்கே வசனத்தை பார்க்கிறோம், 21 வசனம், 2 பேதுரு 2 அதிகாரம். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு, தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அல்லேலூயா. நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள்லாம் என்ன? கிறிஸ்து நமக்குள்ளாக வாசம் செய்யக்கூடியவர்கள். கிறிஸ்தவர்கள்லாம் என்ன பேர்? நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன், கிறிஸ்து நமக்குள்ளாக வாசம் செய்கிறவர்களுக்கு பேர் தான் கிறிஸ்தவர்கள். ஆனால் கிறிஸ்து நமக்குள்ளாக வாசம் செய்கிறாரா? வசனம் சொல்லுது, நம்ம நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு எது உண்மை, எது நல்லது, எது சத்தியம், எது போலி, எது நன்மை, எது தீமை, எல்லா காரியமும் நம்ம அறிஞ்சிக்கிட்டோம். எது எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழணும்னு சொல்லி எல்லாம் தெரிந்துரு,
எல்லாமே நமக்கு தெரியுது. எல்லாமே தெரிந்தும் திரும்ப அந்த வாழ்க்கைக்கு நேராகி போகாதபடி, இயேசுவுக்கு நேராக போகாதபடி, சிலுவைக்கு நேராக போகாதபடி, திரும்ப நம்ம எங்கிருந்து வந்தோமோ திரும்ப அதே வாழ்க்கைக்குள்ளாக போய் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு நாள் மாத்திரம் நம்ம திரும்ப சிலுவைக்கு நேராக ஆண்டவருக்குள்ளாக வந்து ஒரு 1.5 மணி நேரம் நம்ம உட்கார்ந்து திரும்ப நம்மளுடைய வாழ்க்கை பழைய உலகத்திற்குள்ளாதாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக திரும்ப போவதற்கு என்ன சமானமா? நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரளவும் திரும்பினது. ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எதை விட்டமோ திரும்ப அதற்குள்ளாகவே போகக்கூடிய ஒரு காரியம், சிலுவையில் அறையப்பட்ட காரியத்தை திரும்ப நம்ம எடுத்து நம்முடைய இருதயத்திற்குள்ளாக, நம்முடைய எண்ணத்திற்குள்ளாக, நம்முடைய வார்த்தைகளுக்குள்ளாக, நம்முடைய பார்வைகளுக்குள்ளாக, நம்முடைய செவிகளுக்குள்ளாக எல்லாத்தையும் வைத்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கே உள்ள இயேசு இருக்க முடியும்? இயேசு இருக்க முடியாதே. இயேசு மரித்த நிலையில் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு நமக்குள்ளாக இல்லை, மரித்த இயேசுவே நம்முடைய இருதயத்திற்குள்ளாக, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக அவர் காணப்படுகிறார். என் சகோதரா சகோதரி, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? நம்முடைய யோசனைகள் எப்படி இருக்கு? நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? மேலானவைகளை தேடுகிற நபராய் நம்ம இருக்கிறோமா, இல்லை உலகத்திற்கு பின்பாக நம்ம போகிற ஆட்களாக இருக்கிறோமா? நம்முடைய எண்ணங்களுக்குள்ளாக இயேசு இருக்கிறாரா, இல்லை எண்ணங்களுக்குள்ளாக உலகம் இருக்கிறதா? அல்லேலூயா! மேலானவைகளை எப்படிங்க தேட முடியும்? எப்படி தேட முடியும்? பழைய சுபாவங்கள் அழிய வேண்டும். ஆர் ஓல்ட் செல்ஃப் ஹேஸ் டு டை. ஆமென். பழைய வாழ்க்கை அழிய வேண்டும், பழைய சுவாபங்கள் அழிய வேண்டும். அது அழிந்தாதான், ஆமென், அது அழிந்தாதான் மேலானவைகளை தேட முடியும். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இயேசுவே, சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு எங்களுடைய இருதயத்திற்குள்ளாக உயிர்த்தெழுந்த இயேசுவாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுக்காகவே கடவுள் மனிதனாக இந்த உலகத்தில் வந்து எங்களுக்காக மரித்தார், எங்களுக்காக உயிர்த்தெழுந்தார். ஆனால் இன்றும் அநேகருடைய வாழ்க்கையில், அநேகருடைய இருதயத்தில் மரித்த நிலையிலே இயேசு இருக்கிறாரே. ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தை மன்னிங்க. பழைய சுவாபத்திற்கு பின்பாக நாங்கள் திரும்ப போகாத, அதே வாழ்க்கை, அதே எண்ணம், அதே பேச்சு, அதே காரியங்கள், அதே வாழ்க்கை முறைகள். ஆண்டவரே, அது வேண்டாம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையாய் மாற உதவி செய்யுங்க. எங்களுடைய எண்ணங்கள், யோசனைகள், சிந்தனைகள் எல்லாம் மாறட்டும். எங்களை தூய்மைப்படுத்தி பரிசுத்தமாக்கி பலப்படுத்துங்க. உண்மையை நம்பி நாங்கள் விசுவாசிக்கிறோம். உண்மையை சார்ந்து உண்மை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம். சிலுவைக்கு நேராக நாங்கள் கடந்து வர உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடரட்டும். தெய்வ வார்த்தைகள் எங்களை புடம்பிட அப்பா எங்களையே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரே சோத்ரி. என் முழு உளமையர் பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே சோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இனே சுவையம் வருகிறந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழிநடத்துவதாக. ஆமீன், ஆமீன்.